இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் என்பது அவசியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா ஊரடங்கு கட்டுப்பாடுன்னு வீட்டுக்குள்ளவே முடங்கி இருந்துட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு உடல் உழைப்பு கம்மியாக இருந்தால் அப்புறம் பிபி சுகர்னு இல்லாத பொல்லாத நோயெல்லாம் தொத்திக்கும். ஆரோக்கியமான இயற்கை உணவுகள், சிறிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை பேணி பாதுகாப்பது நமது கடமை இல்லைங்களா? அதோடு சேர்த்து நம்ம இருதயமும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இருதயம் நம்ம உடலுக்குள்ளே துடிச்சிட்ருக்கிற ஹார்ட்டை பற்றி சொல்லலைங்க. இது நம்ம ஆத்மாவும் உணர்வுகளையும் பற்றினது. பொதுவாக ஒரு மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரம்னு மூணாக பிரித்து பார்க்க முடியும். இந்த மூன்றையும் ஆரோக்கியமாகவும் உயிரோட்டமாகவும் வச்சுக்க வேதம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்குங்க. நம்ம இருதயம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம சரீரத்தோட ஆரோக்கியமும் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம், நம்ம சரீரத்தை உயிரோட்டமாக வச்சுக்கணும். அதே போல் நம்ம ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் பொறுப்போடு பார்த்துக்கணும். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவருக்கு பயப்பட வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.